ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைமை சேனல் எல்லாேருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் விஷஸ் இனிய பொங்கல் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த பொங்கல் திருநாள் கோலம் போட்டு காட்டணும் அப்படின்னு ஆசை பொங்கல் அன்னைக்கு போட்டோன்னா நீங்களாம் அதை வந்து பா பார்க்க முடியாது இல்லையா அதனால் பிஃபோர் டேவே உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன்னா இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் உங்களோட கோலத்தையும் பொங்கலுக்கு போட்டு உங்களோட பொங்கலையும் சிறப்பு கொண்டாடலாம் அதுக்கு பதினஞ்சு புள்ளி எட்டு வருஷம் எட்டில் நிறுத்திடுங்க இடுக்கு புள்ளி வைங்க சென்ட்ரு பிளேஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க நம்ம புள்ளி வைக்கிறது ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக தான் புள்ளி வைக்கிறோம் பட் இந்த புள்ளியவே ஃபாலோ பண்ணுவோமா அப்படிங்கிறதுனா கொஞ்சம் டவுட் தான் நீங்கள் ஜஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம பானை பானையாக போடுறதுக்காக நம்ம புள்ளி பேஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த புள்ளியை பேஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக போடலாம் புள்ளியே இல்லாமல் ஜஸ்ட்டு ஓப்பன் ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா மாற்றி மாற்றி இடம் வந்து அந்த ஆறு பானைகளும் அழகாக வரிசையாக வருமானா வராது இல்லையா அதனால் பதினஞ்சு புள்ளி எட்டில் நிறுத்திக்கோங்க அழகாக சென்டரில் ஒரு சன்னு சன்னை ட்ரா பண்ணுங்க சண்ணை சும்மா ஆரோமாக மார்க் மாதிரி ஷார்ப் ஷார்ப்பாக கத்தி மாதிரி நீட் நீட்டமாக போடாமல் இப்படி கொஞ்சம் அழகாக வளைச்சு 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 அவங்களோட கையில் இருக்க திறமைகள் எல்லாம் அதில் கொஞ்சம் காட்டினிங்கன்னா சண்ணு அழகாக சிரிப்பார் நம்மளை பார்த்து சண்டை போட்டு முடிச்சுட்டு சுற்றி பானை போடுறோம் நீங்கள் நாளைக்கு வேறு பானை போட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை பொங்கலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் போடுறப்போ உங்களோட ஆறு பானையும் ஆறு இடத்துலையும் அழகாக ப்ளேஸ் ஆகும் ஆறு பானை போச்சு பொங்கலா அப்படின்னா ஆமாம் ஆறு பானையும் எவ்வளோ அழகாக நச்சுன்னு வந்துருந்துச்சின்னு பாருங்கள் எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படியே நமக்கு அப்படியே பறக்கிற ஃபீல் ஆயிடுச்சு நீங்களும் சொல்லுங்கள் இந்த கோலம் ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சண்ணு போடுறோம் சண்ணுக்கு நம்ம எப்போவுமே ஆரஞ்சு ரெட்டு எல்லோ இந்த கலர் தவிர வேறு எந்த கலரும் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க இன்றைக்கும் நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறேன் நீங்கள் இந்த குளத்தை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் அப்படியே டிப்ஸ்ன்ற பேர்ல இல்லாமல் அப்படியே குட்டி குட்டியாக வரும் கோலத்தை பார்த்துக்கிட்டே நம்ம பேசத கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ ஆரஞ்சு கலர் அடித்தோம் சென்ட்ரு முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லாமல் அது மேலே எல்லோ கலர் அப்படியே லைட் ஷேடாகவோ இல்லை நல்லா டார்க் கலர் இன்னொரு பக்கம் ஷேடாகவோ அப்படியே ஷேடிங் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா எம்போஸ்டாக அப்படியே எஃபெக்டிவாக தெரியும் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அவுட்லைக்குள்ள எல்லோ கலர் அடிக்கிறோம் பாருங்க சார் அவ்வளோ பிரைட்டாக செம்மையாக ஆயிடுச்சு அப்படியே சூரியன் அப்படியே காலையில் உதிச்சு நம்ம தை திருநாள் வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரியே இருக்குல்ல கொஞ்சம் இப்போ பாருங்கள் இப்போ இன்னும் ஃபினிஷிங் நல்லா நல்லாயிருக்கு அந்த ஆரஞ்சு வட்டம் இருக்கும் இல்லையா சென்டரு அதில் ரெட் கலரால் நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படியே தக தக்க தக்க தக்கன்னு நம்ம கோலம் மின்னணும் அந்த சன் அப்படியே நேரில் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வானத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கணும் அதனால ரெட்டு ஆரஞ்சு எல்லோ இதை பேஸ் பண்ணி உங்களோட சன்னை நீங்கள் போட்டுருங்க பாருங்கள் இதுதான் அந்த ஷேடு ஒரு பக்கம் லைட்டாக எல்லோ ஷேடும் ஒரு பக்கம் ரெட் ஷேடும் கொடுத்தா அப்படியே எஃபெக்ட்டிவாக இருக்குது பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே லுக்காக இருக்கும் நார்மல் கோலம் மாதிரி உங்கள் கோலம் இருக்காது லைட்டாக பிளாக் ஷேட் அப்படி நல்ல ஹைலைட்டாக தெரியறதுக்காக அப்படி அவுட்லைன் நம்மளோட எப்போவுமே நம்மளோட கோலத்தில் வந்து பிளாக் போடுறது தானே நம்மளோட ஃபேமஸ் அதனால் பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்து சன்னை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் அடுத்தது பானைக்கு வாங்க பானையில் ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்குது பானை போடுறீங்களா எல்லாம் டபுள் கலர் எடுங்க நல்ல மெரூன் கலராக நல்லா ஒரு சைட் கொடுத்துட்டு அப்போ தான் உங்களுக்கு பானை உருண்டையாக நல்லா அழகாக ரியலாக தெரியும் இந்த மாதிரி ரெட் கலரை கொஞ்சம் அப்படியே ஷேடிங்காக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பானை ரொம்ப 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 அழகாக எஃபெக்டிவாக தெரியும் ஒரிஜினல் பானையே அங்கே உட்கார வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும் ஃபுல்லா காவி கலர் எடுத்து பூசணும் அப்படின்னு இல்லாம பாத்தீங்களா அடே நிழல் அடே ஷேடா அப்படியே வளைஞ்சிருக்க மாதிரியே இருக்குல்ல இந்த மாதிரி நீங்களும் கலர் பண்ணி பாருங்க உங்களோட குளமும் ரொம்ப அழகா வரும் எல்லாரும் நின்று உங்க குளத்தையும் பார்த்துட்டு போவாங்க குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்குது கோலம் போட தெரியுதோ இல்லையோ எல்லாேருக்கும் கோலத்தை நல்லா ரசிக்க தெரியுது அதனால நம்மளால தான் போட்டிருக்கோம் போட்டிருக்கோங்களையாவது ரசிப்போம் அப்படின்றது இப்போ தெரியுது அவங்களுக்கு டபுள் ஷேடு அவங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுனால தான் எல்லா பானையுமே நான் வந்து டபுள் ஷேட் பண்ணுறதை காட்டுறேன் ஒரு சைடு ஒரு வட்டத்தை மட்டும் விட்டுருங்க அதில் மட்டும் அந்த ரெட் கலர் லைட் கலராக கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பானை ரொம்ப அழகாக குண்டு குண்டாக கொழுக் மொழுக்குன்னு அழகாக இருக்கும் இப்போல்லாம் பானையில் யாருமே பொங்கல் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லோரும் பித்தளை அந்த மாதிரி சில்வர் அந்த மாதிரி வைக்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து பானையில் ஒரு பொங்கலை பார்க்குறதுங்கிறது ஒரு அழகு தானே பானையில் சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது மண்பானையில் அதனால நம்ம வந்து வேறு கலர் கலர்லாம் கொடுக்க வேணாம் ரொம்ப நீட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் நம்ம பானை அப்படின்னு மட்டும் டிசைட் பண்ணிட்டேன் கண்ணாப்பானெல்லாம் இருக்கக்கூடாது பானை இருக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதை பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக போட கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனாலே நான் ரொம்ப சிம்பிளாக நிறைய டிசைன்லாம் கொச கொசன்னு போட்டிங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிடும் கோலம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக தெரியாது அதனால பானை தான் ஹைலைட்டு பொங்கல்னால் என்ன பானை தான் பானை இருந்தால் தான் பொங்கலே வரும் இல்லையா அதனால பானையை மட்டும் நல்லா ஹையாக காட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் போகிற டிசைன் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு டிசைன் மட்டும் போட்டுவிட்டா உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் வேணும்னாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து நல்ல பிரைட்டான கலரில் கொடுக்குறப்ப நல்ல தூக்கலாக தெரிஞ்சுது நல்லா பிங்க்கும் வைலட்டுமா எடுத்து இதை நான் அப்படியே இந்த மாதிரி ஷேட் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோன்னா பொங்கலுக்கு உள்ள என்ன பொங்கல் வைக்கலாம் சக்கர் பொங்கல் வைக்கலாமா வெண்பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த கேப்பில் அப்புறம் முக்கியமான நான் அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன் அந்த டாட் அங்கங்கே தெரியும்ல நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறோம்ல அங்கங்கே தெரியுது இல்லை அந்த டாட் எல்லாத்தையுமே வந்து போடுறப்பவே குட்டி குட்டியாக உள்ளே இருக்கும் அப்படியே கிளி கிள்ளி அப்படியே லைட்டாக தட்டி தட்டி விட்டு அப்படியே நான் எடுக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்து விட்ருங்க ஏன்னா மேலே நம்ம கலர் பண்ணுறப்போ அந்த ஒயிட்டு முட்டு முட்டாக தெப்போ நம்ம கலர் வந்து அழகாக இருக்காது நம்மளோட கோலத்தை வந்து கொஞ்சம் அழகாக குறைச்சிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் அடுத்தது நான் என்ன போடுறேன் என்னடா ஆரோ மார்க் மாதிரி ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கோமேனு பார்க்காதீங்க அது வந்து கரும்பு நம்ம குட்டி குட்டி கரும்பு தான் போட போகிறோம் நாளைக்கு பெரிய கரும்பாக போடும் பெரிய குளம் போடும் பானை போட்டு போடலாம் நாளைக்கு என்ன மாதிரி பானை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை பார்த்துட்டே இருக்கீங்க இந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வச்சுருக்கோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பானையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் போட்டுருங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணுவீங்களே அந்த செகண்டில் பக்கத்தில் இருக்க லைக் பட்டனில் லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பேருக்கு பார்க்குறாங்கங்கிறத விட இவ்வளோ பேர் இந்த கோலத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க லைக் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருக்கும் பாருங்க நம்ம இது ஆர்ட்னரி நார்மல் பர்சன் வந்து இப்படி தான் வந்து பொங்கல் கரும்பு போடுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து வீட்டு தலைவி சேனலோட சப்ஸ்கிரைபராச்சே நம்ம இந்த மாதிரி இதோட போட்டு முடிச்சிடக்கூடாது இல்லையா நம்ம வந்து அதை விட லைட் கலர் லைட் ஷேடு பண்ணுறோம் எப்போவுமே உருண்டையாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி உருண்டையாக காட்டணும்னா அந்த ஷேடு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அதோட ஷேப் அழகாக த்ரீ டி ஷேப்பில் கிடைக்கும் நீங்கள் பானை பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரவுண்ட் ரவுண்டாக கலர் பண்ணுங்கள் கலர் பண்ணுறப்பவே கலர் ஷேட் பண்ணுறப்பவே ஸ்கொயர் ஷேப்னால் ஸ்கொயரில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கலர் பண்ணிகிட்டே வரணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குட்டி குட்டி டிப்ஸு இப்போ வந்து வளச்சி போடுற இடத்துல வளைச்சியே கலர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஷே ஷேடு கரெக்டான ஷேட் கிடைக்கும் நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம கோலம் பாருங்கள் அப்போ அதில் வயலட் கலர் கொடுத்துட்டு அதில் லைட் ப்ளூ கலரில் ஷேடு மட்டும் கொடுத்துருக்கேன்னா இப்போ நம்மளோட கரும்பு பாருங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குல்ல எல்லாரும் யூஸ்வலாக போகிற மாதிரி இல்லையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆமா இன்னுமே இதுக்கு எஃபெக்டிவ் பண்ணணும் அது எப்படி பண்றேன்றதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பானையை போட்டு முடிச்சுப்போம் எல்லோரும் கேட்டாங்க என்ன இன்றைக்கே பொங்கல் வந்துடுச்சு அப்படின்னாங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நான் இன்றைக்கே போட்டு காட்டுறேன் அவங்க அதை பார்த்துட்டு அவங்களும் போடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எல்லாருக்கும் நம்மளோட பொங்கல் பாருங்கள் பொங்கி வழியுது பொங்கலோ பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நான் முன்னாடியே உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன் எனக்கு பொங்கல் விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் கரும்புக்கு நல்ல வைலட் கொடுத்தோம் அது மேலே லைட்டாக ப்ளூ ஷேட் கொடுத்தோம் இப்போ பாருங்கள் அவுட்லைன் பிளாக் பிளாக் அவுட்டில் என்னை கொடுக்குறப்போ அந்த பொங்கல் கரும்பை உடச்சி அப்படியே பக்கத்தில் வச்ச மாதிரியே இருக்குல்ல இன்னும் அதுக்கு கரும்பு இருக்குது அந்த தோகையெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் போட்டுட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி குளம் போட்டுட்டு அதை என்னோடய இன்ஸ்டா பேஜில் எனக்கு டேக் பண்ணி என்னை டேக் பண்ணி போட்டிங்கன்னா என்னோடய குளத்தை பார்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு நானும் சந்தோஷப்படுவேன் நீங்கள் போடணும் இதே மாதிரி பொங்கல் குளம் போடணும் எல்லாரும் அதை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பொங்கல் கோலத்தை முன்னாடியே போட்டு காட்டுறேன் அப்புறம் இந்த சன்னை சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எம்டிஆர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே கோலம் போடுறப்ப நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சிம்பிளாக போடணும்னு யோசித்தாலும் அங்கே பார்க்குறப்ப என்ன குறையுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து என்னடா எவ்வளோ எம்டியாக இருக்குது இதில் என்ன பண்ணலாம் ஏதோ குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் மனசுக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரு கலர் கொடுத்து அதை ஃபில் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் எம்போஸ்டியாக உங்களுக்கு கோலம் வந்து ரொம்ப அழகாக எஃபெக்டிவாக தெரியும் நல்லா க்ரீன் கலர் சோகை பாருங்கள் க்ரீன் க்ரீன்லேயே நீங்கள் கலர் வாங்க போனீங்க அப்படின்னா நல்லா ரெண்டு மூணு கலர் ஒரு ரெட்டுன்னா ரெண்டு மூணு ரெட்டு க்ரீன்னா லைட்டு க்ரீனு டார்க் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட த்ரீ டி கோலம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட குளம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த குளம் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் தை பொங்கல் வாழ்த்துக்கள் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லா வாழ்த்துக்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்